நல்லபடியாக நாங்கள் ரெண்டு பேருமே பாண்டிச்சேரி வந்து ரீச் ஆகிட்டோம். அங்கேருந்து இந்திரா காந்தி ஸ்டாச்சுவில் இறங்கி பஸ் பிடிச்சி ஸ்ட்ரெயிட்டாக திருக்குனூர் வந்துட்டோம். காலையில் அந்த ட்ராவல் டைம் செம்மையாக இருந்தது. தம்பிக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ஆயாவோ தாத்தாவோ பார்க்க போகிறேன்னு சொல்லி ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோடு இருந்தான். கரெக்டாக அப்போ வந்து எங்களை ரிசீவ் பண்ணார். எங்கள் ரெண்டு பேருமே வந்து பைக்கில் கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. வந்த உடனே அம்மா ரொம்ப கேர் பண்ணி தம்பி வந்து மூஞ்சி முகம்லாம் கழுவி அப்புறம் ப்ரஷ் எல்லாம் பண்ண வச்சு பால் எங்கள் ரெண்டு பேருமே போட்டு கொடுத்தாங்க. அப்படியே அம்மா கிட்டே கொஞ்சம் நேரம் கதையெல்லாம் பேசிகிட்டே இருந்தேன். அப்புறம் தம்பி வந்து பார்த்திங்கன்னா சைக்கிள் எடுத்து ஓட்ட ஆரம்பிச்சிட்டான். அவனுக்கு இந்த சைக்கிள் பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கம் வீல் இருந்துச்சு, அதெல்லாம் கழட்டிட்டு இப்போ தனியாகவே ஓட்ட ஆரம்பிச்சிட்டாரு. அவனுக்கு இந்த சைக்கிள் ஓட்டுறதுலாம் ரொம்ப பிடிச்சிருக்கு போல். வந்த உடனே எடுத்துக்கிட்டாரு. பெங்களூர்லேருந்து கிளம்பும்போதே செம்மையான தலைவலி, அது மட்டும் இல்லாமல் இப்போ ட்ராவல் வேறு பண்ணிட்டு வந்ததுனால இன்னும் அதிகமாக தான் இருந்துச்சு. அதனால் அம்மா எனக்காக கொஞ்சம் வேது பிடிக்க வச்சாங்க, அதுலேருந்து கொஞ்சம் ஓகேவாக தான் இருக்குது. அப்புறம் ஒரு மதியம் போல் பார்த்தீங்கன்னா நல்லா சுட சுட மட்டன் குழம்பு வச்சு நாங்கள் எல்லாருமே சாப்பிட்டு டேவை என்ஜாய் பண்ணோம். ஓகே, நீ அடுத்த ஷார்ட்ஸில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.